நியூசிலாந்து அணி 42.5 ஓவரில் 2 விக்கெட் இழந்து 248 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் 11வது லீக் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் அணிகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் விளையாடியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச முடிவு செய்தனர். பங்களாதேஷ் அணியில் முதலில் லிட்டன் தாஸ் தன்சித் ஹசன் ஜோடி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். லிட்டன் தாஸ் வந்த வேகத்தில் கோல்டன் டக் அவுட் ஆனார். பின்னர் மெஹதி ஹசன் மிராஸ் களமிறங்கி தன்சித் ஹசனுடன் நிதானமாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். நிதானமாக விளையாடிய தன்சித் 16 ரன்னும் மெஹதி ஹசன் மிராஸ் 30 ரன்களுடன் களத்தை விட்டு வெளியேறினார்கள். அவரை அடுத்து அணியின் கேப்டன் சாஹிப் அல் ஹசன், முகாபூர் ரஹீம் இருவரும் இணைந்து சிறப்பாக விளையாடினர். முகாபூர் ரஹீம் 75 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்தார். ஆனால் ஷாஹிப் அல் ஹசன் அரை சதம் அடிக்க முயன்றும் அரை சதம் அடிக்காமல் 40 ரன்னில் வெளியேறினார். இறுதியில் இறங்கிய மஹமதுல்லா 41 ரன்கள் எடுத்து களத்தில் நின்றார். இறுதியாக பங்களாதேஷ் 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 245 ரன்கள் எடுத்தது. நியூசிலாந்து அணியில் லாக்கி பெர்குசன் 3 விக்கெட்டுகளையும் போல்ட் மார்ட் ஹென்றி தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார்கள். 246 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. அணியின் தொடக்க வீரராக கான்வே, ரச்சின் ரவீந்திரன் இருவரும் களமிறங்கினர். முதல் 2 போட்டியில் சிறப்பாக விளையாடி சதம் அரை சதம் விளாசிய சச்சின் ரவீந்திரன் இந்த போட்டியில் 9 ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். அடுத்து களமிறங்கிய கேப்டன் வில்லியம்சன் மற்றும் கான்வே இருவரும் ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடினர். இதில் கான்வே 59 பந்துகளில் 3 பவுண்டரி என மொத்தம் 45 ரன்கள் எடுத்து களத்தை விட்டு வெளியேறினார். சிறப்பாக விளையாடி வந்த கேப்டன் வில்லியம்சன் காயம் காரணமாக 78 ரன்னில் வெளியேறினார். இதைத் தொடர்ந்து டேரில் மிட்செல், கிளென் ஃபிளிக்ஸ் ஜோடி சேர அதிரடியாக விளையாடிய டேரில் மிட்செல் 67 பந்தில் 89 ரன்கள் விளாசி கடைசி வரை களத்தில் இருந்தார். இதில் 4 சிக்ஸர், 6 பவுண்டரி அடங்கும். மறுபுறம் இருந்த கிளென் ஃபிளிக்ஸ் 11 பந்தில் 1 சிக்ஸர், 1 பவுண்டரி என மொத்தம் 16 ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் நின்றார். இறுதியாக நியூசிலாந்து அணி 42.5 ஓவரில் 2 விக்கெட் இழந்து 248 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இறுதியாக நியூசிலாந்து அணி 42.5 ஓவரில் 2 விக்கெட் இழந்து 248 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது. இதனால் நியூசிலாந்து அணி விளையாடிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. பங்களாதேஷ் விளையாடிய 3 போட்டிகளில் 1 போட்டியில் வெற்றி பெற்று 2 போட்டியில் தோல்வியடைந்து 2 புள்ளிகள் பெற்று 6வது இடத்தில் உள்ளது.